கோர்ஸ் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா மேகி ஆம்லெட் எப்படி வீட்ல பண்ணனும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்லெட் ஆம்லெட் வந்து நம்ம சும்மா சாப்பிட்டுக்கலாம் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆம்லெட் நான் அதுக்கு வந்து 3 எக் எடுத்துர்க்கேன் இன்கிரிடியன்ஸ்ல அதுக்கப்புறம் 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் 1 ஸ்லைஸ்டு சீஸ் எடுத்துருக்கேன் ஒரு மேகி இது எடுத்துருக்கேன் அப்புறம் மேகி மசாலா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெப்பர் 1 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் மேகியை போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மேகியை மேகி மசாலா இல்லாமல் பாயில் பண்ணணும் வெறும் வாட்டர் வந்துட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்காம வரும் இல்லாட்டி சில டைம் வந்து நம்மளோட வாட்டர் ரொம்ப வற்றி போயிட்டு அதுக்கப்புறம் அடி பிடிச்சிடும் அதனால் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனோடனே இப்போ எடுத்துருங்க வெளியில் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட மேகி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இது எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மேகியில் உள்ள வாட்டர்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சுருந்த 3 இது முட்டையோடு சேர்த்துக்கலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் போட்டுடலாம் பெப்பரை 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம் டர்மரிக் பவுடர் 1 பிஞ்ச் எடுத்துருக்கேன் சில்லி பவுடர் 1 பிஞ்ச் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதில் வந்து மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அந்த 1 பேக்கெட்டை இப்போ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மேகியை போட்டுக்கலாம் ஃபுல்லாக பாயில் பண்ணி வச்சுருந்த ஃபுல் மேகியும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே இந்த மாதிரி ஒரு எல்லாம் பைண்ட் ஆகி ஒன்றா வந்துருச்சு இப்போ இதில் தவா நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதில் போட்டுக்கலாம் நம்மளோட தோசைகள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் கொஞ்சோடனே நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் நெய் ஊற்றியாச்சு இப்போ நெய்யோட நல்லா ஊத்திட்டேன் இப்போ ஆம்லெட் மாதிரி ரவுண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணி விட்டுருவோம் ஷேப் பண்ணி விட்டுருவோம்
சரி சரி फ्रेंड्स 5 मिनट्स கழிச்சு நாம அத திருப்பி போட்டுக்கலாம் 2 मिनट्स हाई फ्लेम பண்ணுங்க 3 मिनट्स கொஞ்சம் சிம்லயே வைங்க அப்பதான் வந்து பிணாடி கருவாம வரும் फ्रेंड्स இப்போ 5 मिनट्स ஆயிச்சு இப்போ நாம இத திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு எனக்கு கொஞ்சம் ரொம்ப கிரிஸ்பியா இருந்தா பிடிக்கும் அதனால இத திருப்பி போட்டேன் फ्रेंड्स இப்போ இதல வந்து நாம கொஞ்சம் चीज போட்டுக்கலாம் அப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் मरकाम लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा अब तक फ्यूचर वर वीडियोस साइनिंग ऑफ पड़ा Thank you.